ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கு காளையாரோடைய பார்க்கலாம். ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? தீபாவளிலாம் எப்படி போச்சுன்னு கமெண்ட் கொடுங்க. தீபாவளி எங்களது சூப்பராக போச்சுங்க, உங்களதெல்லாம் எப்படி போச்சுன்னு கமெண்ட் கொடுங்க. வாங்க இன்றைக்கி பீங்காரோட பார்க்கலாங்க. இன்றைக்கி வந்து மழை பெஞ்சதில் பீங்காய் கொஞ்சம் நல்லா செருக்க வந்திருக்குதுங்க. ஒரு 2 கிலோ பீக்கங்காய் அளவுக்கே விட்டுருக்குதுங்க. அதனால் இன்றைக்கி பீக்கங்காயை பார்க்கலாம். அப்படியே உங்களோட பேசினே கலந்து கலந்து கருவடை பண்ணுறேங்க. இன்றைக்கி காய்ங்களாம் நல்லா இலசாகவே இருக்குதுங்க. பீக்கங்காய் நல்லா பிஞ்சாக இருக்குதுங்க. அதுதான் சரி, எல்லாத்தையுமே கட் பண்ணிடலான்னு கட் பண்ணுறேங்க. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு பீக்கங்காய் அறுவடை பண்ணி. அதனால் இந்த முறை வந்து உங்களுக்கு பீக்கங்காய் அறுவடையும் காட்டுறதில் ரொம்ப சந்தோஷங்க எனக்கு. தக்காளி 2 காய் இருக்குதுங்க. தக்காளியும் இப்போ பரவாயில்லைங்க, 1/4 கிலோ 1/2 கிலோ அளவுக்கு ஒட்டுனே இருக்குதுங்க. இப்போ பரவாயில்ல, தக்காளி பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த காய் மட்டும் பெருசாகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுதுங்க. இருந்தாலும் எல்லாம் பரவாயில்ல. இந்த கொடி முடிய ஸ்டேஜுங்க இது, அதனால் பாதியெல்லாம் இன்றைக்கி அறுவடை பண்ணிவிட்டு பூரா சுத்தம் பண்ணுறேங்க. இன்றைக்கி மாடி தோட்டத்தைன்னா கொடி ஐட்டங்க மட்டும் கொடி ஐட்டம். கத்திரிக்காயும் 4 செடி எடுத்துடலான்னு இருக்கிறேங்க. கத்திரிக்காய் விட்டுகிட்டே இருக்கிறதுனால பசங்க கத்திரிக்காய் சாப்பிட மாட்டேன்றாங்க. அதனால் ஒரு 2-3 கத்திரிக்காய் செடி மட்டும் அளவாக வச்சுட்டு மீதி 3 செடி எடுத்துடலான்ட்டு இருக்கிறேங்க. அது கொஞ்சம் மலைக்கு கொஞ்சம் ஒரு 3 செடி கொஞ்சம் அடி வாங்கின மாதிரி ஆகி போச்சுங்க. அதனால் அது 3 எடுத்துடலான்ட்டு இருக்கிறேங்க. இன்றைக்கெல்லாம் அதோட பண்ணிவிட்டு இன்றைக்கி மாடித்தோட்டத்தில் பீக்கங்காய் செடி எடுத்து பழைய கொடி ஆடி மாதம் நட்டம் இல்லைங்க, அதெல்லாம் எடுத்துட்டு புது விதையை போடலான்னு இருக்கிறேங்க. இன்றைக்கி அது உங்களுக்கு பின்னாடி ஒரு வீடியோவாக கொடுக்குறேங்க. விதை போட்டதை நான் எடுக்கலைங்க, விதை வளர்ச்சியை உங்களுக்கு காட்டுறேங்க. நவம்பர் மாதம் விதை வளர்ச்சி அப்படின்ட்டு போடுறேங்க. ஏர் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க? கத்திரிக்காய்னா சூப்பாருங்க. இதுதான் கத்திரிக்காய் பாருங்கள், ரொம்ப செடி பழுத்து போட மாதிரி ஆயிடுச்சுங்க. அதனால தான் சரி இது எடுத்துடலான்ட்டுக்கிறேங்க. வாங்க பாவக்காய் அறுவடை பண்ணலாம். இன்னும் ரொம்ப நாளாக பாவக்காய் வந்து அதுவும் கொஞ்சம் கொடிங்கெலாம் கொஞ்சம் இப்போ ஓஞ்சி வருதுங்க. ஆனால் காய் இருக்குது, கொடுத்துட்டே தாங்க இருக்குது. இது ஆனால் எடுக்கலைங்க, இருக்கட்டும்னு சொல்லி விட்டுருக்குறேங்க. பார்க்கலாம், பாவக்காய் வந்து கொடியே காயிட்டோம் அப்படி எடுத்துக்கலான்னு விட்டுட்டுருங்க. இப்போதைக்கு பீக்கங்காவும் பழைய பொல்லங்காய் கொடி 1 பேக்கம் தாங்க எடுக்கிறேன். பழமே பழுத்துருச்சு பாருங்கள். அறுவடை பண்ணுறதுக்குள்ள கொஞ்சம் இது கவனிக்கலைங்க. இதை இது உள்ளே இருந்ததை பார்க்காத விட்டுட்டுங்க. வாங்க பொல்லங்காவும் 2 இருக்குது அறுத்துக்கலாம். பொல்லங்காய் வந்து எண்ணெயை போய் மிஸ் பண்ணுறீங்களே அப்படின்ட்டு அதுவும் வருதுங்க. நல்ல பாவக்காங்க. அந்த முறை செருக்க செருக்க அழகாக இருக்குதுங்க. மலைக்கு அதுக்கும் நல்லா உரிக்குதுங்க பாவக்காய். இது கிளைமேட்டும் நல்லா இருக்கணுங்க, அப்போ தாங்க செடிங்களும் நல்லா அழகாக காயும் நல்லா சூப்பராக வைக்கிதுங்க. கத்திரிக்காய் பூவெலாம் சூப்பராக விட்டுருக்குது. பொல்லங்காய் பூவும் நல்லா விட்டுன்னு வருதுங்க. வாங்க 2 பச்சை மிளகாய் பறிச்சிக்கலாம். ஒரு கமெண்ட்ஸ் வந்திருந்ததுங்க, பச்சை மிளகாய் வளர்ப்பு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பச்சை மிளகாய் ஆரம்பத்துலேருந்து வளர்ப்பு வீடியோன்னு நான் ஸ்பெஷலாக நான் எடுக்கலைங்க. இதுக்கு மேல் நான் நட்டேன்னா வேணால் நான் உங்களுக்கு ஸ்பெஷலாக எடுத்து போடுறேங்க. ஆனால் பாருங்கள், பச்சை மிளகாய் செடியை வெயிலில் தாங்க வைக்கணும், நிழலில் வைக்கக்கூடாது. நோத்தாக்குச்சுன்னா லைட்டாக கத்திரி செடி பவுடர் தெளிங்க, அது தெளிஞ்சுக்குங்க. அப்படி தெளியல அப்படின்னா செடி எடுத்துகிட்டு நீங்கள் வேறு கத்திரி மிளகாய் செடி நட்டுக்கலாம். மிளகாக்குன்னு ஸ்பெஷலாலாம் எதுவும் நான் கேர் எடுக்கிறது இல்லைங்க. ஏன்னா இது வந்து தன்னால் வர்ற செடிங்க மிளகாய் செடிலாம். மற்ற செடிங்களுக்கு மாதிரி நம்ம கேர் எடுக்கிற அளவுக்கு இது அவ்வளோ இம்பார்ட்மெண்ட்டு செடி மிளகாய் செடி கிடைக்கும். தன்னாலே வருங்க தக்காளி மிளகாயெல்லாம் பார்த்தீங்கன்னா அது தன்னால் வர செடிங்க. பீக்கங்காய்க்கு பொடலங்காய்க்கு பாவக்காய்க்கு இதுக்கெல்லாம் கொஞ்சம் நம்ம வந்து கேர் கொடுக்க வேண்டியது தான் வருதுங்க. மற்றதுக்கு நம்ம கேர் கொடுக்கலனாலும் இந்த பீக்கங்காய் பொடலங்காய்க்கு பாவக்காய் இந்த மாதிரி செடி கொடி ஐட்டங்களுக்கு கொஞ்சம் கவனம் கொடுத்தா தான் கொஞ்சம் நல்லா வருது. அந்த மாதிரி பச்சை மிளகாய் வந்து உங்களுக்கு நல்லா வருங்க, அதனால் வெயிலில் நல்லா வைங்க. இதுதான் என்னுடைய உங்களுக்கு டிப்ஸு. பாருங்கள் அத்திப்பழம் நல்லா காய்ச்சிருக்கு. இந்த முறை பரவாயில்லைங்க. இது முடு
செடி அவ்வளோதான் நினைக்கும் போது காய் நல்லா வச்சுருக்குதுங்க. பாருங்கள் இன்றைய அறுவடை பீங்க பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள். சூப்பர் காய்ங்க இந்த முறை பீங்க. கத்திரிக்காயும் பாருங்கள் எல்லாம் ஒரு 2 கிலோ கத்திரிக்காய் பீங்காவும் 2 கிலோக்கு மேலே வருங்க. மிளகா வறுத்துருக்கேன், பாவக்காயும் 2 கிலோக்கு மேலே வரும், 1 கிலோக்கு மேலே வருங்க கண்டிப்பாக. 2 கிலோ வரணாலும் 1 கிலோ வருங்க கண்டிப்பாக. 2 புடலங்காய் 1/2 கிலோ வருங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.